அடி தாங்கி கொடி காத்த தீரன் இருபத்தி எட்டு வயதில் அமரரான திருப்பூர் குமரன் திருப்பூர் குமரனின் இயற்பெயர் குமாரசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பிறந்தார் பிறந்த தேதி தெரியாது எளிய அந்த குடும்பத்தில் பிள்ளைகள் பிறந்த நாளை குறிக்க வேண்டும் என்று கூட தோன்றவில்லை தந்தை நாச்சிமுத்து தாயார் கருப்பாயி ஈரோடு மாவட்டம் சென்னிமலை சொந்த ஊர் குமாரசாமிக்கு வயது பத்தொன்பது ஆனது பதினான்கு வயது ராமாயி மனைவியானார் நெசவு தொழிலை விட அதிக வருவாய் தரும் தொழிலை தேடி திருப்பூருக்கு வந்தார்கள் அங்கு விவசாயிகளிடம் பஞ்சு வாங்கும் போதும் வியாபாரிக்கு விற்கும் போதும் எடையை கண்காணிக்கும் குமாஸ்தாவாக பணிபுரிந்தார் குமாரசாமிக்கு காந்தியலிகளுடைய சித்தாந்தம் மிகவும் பிடித்திருந்தது காங்கிரஸில் சேர்ந்தார் கதர் எணிந்தார் அந்நிய துணி மறியல் மதுக்கடை மறியல் என்று திருப்பூர் கிளர்ச்சி கொண்டது இம்மறியல்களில் குமாரசாமியும் கலந்து கொண்டார் காந்தி இர்வின் ஒப்பந்தம் வட்டமேஜை மாநாட்டிற்கு வழிவகுத்தது ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு பதவி முடிந்து இர்வின் பிரபு இங்கிலாந்து சென்று விட்டார் அடுத்து வந்த வெலிங்டன் பிரபு காங்கிரஸை அடக்குமுறையில் அழித்தொழித்துவிடுவது என்று வெறித்தனமாக செயல்பட்டார் வட்டமேஜை மாநாட்டிலிருந்து திரும்பிய காந்தியடிகள் வெலிங்டனை சந்திக்க விரும்பி மூன்று முறை கடிதம் எழுதினார் ஆணவத்தின் உச்சியில் நின்ற வெலிங்டன் அன்பின் திருவுருவமான காந்தி மகானை அலட்சியப்படுத்தினார் காந்தியடிகள் போராட்டத்தை அறிவித்தார் காந்தியை உடனே கைது செய்தது ஆங்கிலேய அரசு திருப்பூர் தேசபந்து வாலிபர் சங்கம் வழக்கம்போல் வீறு கொண்டு எழுந்தது காங்கிரஸ் அடக்குமுறையை எதிர்த்தது போர்க்குரல் எழுப்பியது காங்கிரசையே சட்டவிரோதமானது என்று அறிவித்தார் வெலிங்டன் தந்தையை ஆறு மாதத்திற்கு முன்பு இழந்திருந்த குமரன் போராட்டத்தில் குதிக்க தயாரானார் மனைவி ஊரில் இல்லை தாயார் கதறி எழுதார் போராட்டத்திற்கு பெயர் கொடுத்தார் குமரன் தலைமை ஏற்க வேண்டிய செல்வந்தர் ஈஸ்வர ஈஸ்வரமூர்த்தியை பெற்றோரும் உற்றாரும் தடுத்துவிட்டனர் ஒம்பது தொண்டர்களை மங்களவிலாசுக்கு அழைத்து வந்த பி ஏ சுந்தரம் நிலைமையை புரிந்து கொண்டார் தொண்டர்கள் சுந்தரத்தை தலைமை ஏற்கச் சொன்னார்கள் ஒன்பது பேரையும் அணிவகுத்து நிறுத்தினார் சுந்தரம் கையில் கதற்கொடி பிடித்து காந்தி மகானை மனதில் நிறுத்தி பாரத தேவியின் கோவிலுக்கு புறப்படும் பக்தனைப் போல் வீறு நடை போட்டார் குமரன் வந்தே மாதரம் என்ற முழக்கம் வானை ஏட்டியது ஊரார் திரண்டு வந்து வாழ்த்து கூறினர் காவல் நிலையம் வந்தது முப்பது காவலர்களும் இரண்டு அதிகாரிகளும் பாய்ந்து வெளியே வந்தனர் அவர்களில் ஒருவர் மகமது அவரே காவல் படைக்கு அங்கு தலைவர் தேச பக்தர்களை தேடிப்பிடித்து உதைப்பது அவருக்கு உகந்த செயல் முழக்கமிட்டு வந்தவர்களை பார்த்து கலைந்து செல்லுங்கள் என்றார் வீரப்படை தொடர்ந்தது முழக்கமிட்டு நடந்தது மகமதுவும் மற்ற காவலர்களும் குமரன் மீது வெறிகொண்டு பாய்ந்தனர் தடிகொண்டு தாக்கினர் இடது காதுக்கு மேலே விழுந்த அடியில் மண்டை பிளந்து ரத்தம் பீறிட்டது உடைந்த இடத்தை நோக்கியே மேலும் மேலும் அடித்தனர் தேங்காய் சிதறுவது போல் மண்டையோடு சிதறி இரண்டரை அங்குல நீளமும் ஒன்றரை அங்குல அகலமும் கொண்ட ஒரு துண்டு குத்தி நின்றது வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று சொன்ன குமரனின் வாய் ரத்தத்தால் நிறைந்தது உயர்த்தி பிடித்த கொடியோடு தரையில் வீழ்ந்தார் தாய்நாட்டு துரோகிகளாகிய காவலர்கள் கொடியை பிடுங்க முயன்றனர் கொடியை போடுடா என்று கூறிக்கொண்டே தாக்கிய கொடியவர்களின் அடியும் தாங்கிக் கொண்டு கொடி அவர்கள் கையில் போகாவண்ணம் இறுக்கி பிடித்தார் குமரன் ஆத்திரமுற்ற கயமை காவலன் ஒருவன் குத்திட்டு நின்ற மண்டை ஓட்டின் மீது ஓங்கி அடித்தான் அடியால் அழுந்தப்பட்ட அந்த ஓடு மூளையில் பாய்ந்து பதிந்தது செயலிழந்தது மூளை வந்தே மாதரம் என்ற சொல் இழந்தது வாய் நிற்க பலம் இழந்தன கால்கள் மண்ணில் வீழ்ந்தான் மாவீரன் கொடியவர் கூட்டமோ குமரனின் உடலை மிதித்தது கொடியை மிதித்தது இரத்த சேற்றில் அந்த கொடி நாற்று அழிந்து கிடந்தது டாக்டர் கோபாலமேனனும் டாக்டர் ரங்கநாதனும் பதைப்புடனும் கொதிப்புடனும் ஓடிவந்தனர் குமரனை பார்த்தனர் அவர்களுக்கு புரிந்துவிட்டது எதுவும் சொல்லவில்லை ராமன் நாயரின் முழிந்த எலும்பு இருதயத்தை தாக்கவில்லை சுந்தரத்திற்கு மட்டுமே நினைவிருந்தது குமரனை அவர் திரும்பி பார்த்தார் உண்மை நிலை தெரிந்தால் சுந்தரம் உயிருக்கும் ஆபத்து என்பதால் குமரனை பற்றி எதுவும் சொல்லவில்லை டாக்டர்கள் தாய் நாட்டிற்கு தனையனை தத்துக் கொடுத்த சுந்தரத்தின் தாய் ஓடிவந்தார் அந்த நிலையிலும் மகனே நாட்டுக்கு ஆற்ற வேண்டிய கடமையை நன்றாகச் செய்தாய் காந்தி மகான் என் மகன் மீது வைத்த நம்பிக்கை வீண் போகவில்லை நான் இப்போது சிறந்த தேசபக்தன் சுந்தரத்தின் தாய் என்றார் பொருளானொற்று தாயின் மரபு வழி வந்த மங்கையர் தழகம் சுந்தரத்தின் கண்கள் குமரனை பார்த்தன ஆபத்தை உணர்ந்த டாக்டர்கள் தூக்க ஊசி போட்டனர் சுந்தரத்திற்கு அதிகாலை கண்விழித்த சுந்தரம் இன்னும் குமரனை ஏன் இங்கே கிடத்திருக்கிறீர்கள் என்று கேட்டார் குமரன் ஏதோ முணுமுணுப்பது போல் அசைந்தது வேறு ஒரு அறைக்கு கொண்டு போகிறோம் என்று சுந்தரத்திற்கு சமாதானம் சொல்லிக்கொண்டே மயக்க ஊசியை போட்டார்கள் ஆம் சுந்தரத்தை காப்பாற்ற முடியுமா என்பதே டாக்டருடைய முயற்சியாக இருந்தது ஏனெனில் குமரனின் நிலை அவர்களுக்கு தெரிந்துவிட்டது சற்று நேரத்தில் அந்த வீரத்திருமனின் உயிர் பிரிந்துவிட்டது தேச விடுதலை வேள்விக்கு தன்னை அர்ப்பணித்து விட்ட தியாகி குமரனின் உடலை பலர் அறிய எடுத்துச் சென்றால் மக்கள் கொதித்து எழுந்து விடுவார்கள் என்பதை தெரிந்த அதிகாரிகள் ஓசைப்படாமல் காரியத்தை முடிக்க விரும்பினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு ஜனவரி மாதம் பதினோராம் தேதி காலை நாலு மணிக்கு உயிர் பிரிந்தது ஆனால் பிணப்பரிசோதனை நண்பர்கள் ஒரு மணி வரை நடந்தது உறவினரிடம் சடலத்தை ஒப்படைத்தனர் துப்பட்டியால் தூளி கட்டி அதில் குமரனை கிடத்தி மூங்கில் கழியை குறுக்கே சொருகி தூக்கிக் கொண்டிருவர் நடந்தனர் இடுகாட்டை நோக்கி புதைக்கப்பட்டது இருபத்தெட்டே வயதான இளைஞன் குமரனின் சடலம் ஆனால் இன்றும் என்றும் அணையாமல் எரிந்து கொண்டிருக்கிறது குமரன் தன் உயிர் சுடரால் ஏற்றி வைத்த தியாகதீபம்